the bell icon on YouTube and don't miss another update. ஜெலன்ஸ்கி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம் அப்படின்னு அவர் மனசில் நினச்சிட்டு இருக்கிறது ஆளில்லா விமானங்கள் தான். அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினச்சி தொடர்ந்து ஆளில்லா விமானங்களை ரஷ்யாவுக்குள்ளேயே அனுப்பிக்கிட்டு இருக்கார். ரஷ்யாவும் ஆளில்லா விமானத்தை உக்ரைனுக்குள்ளே அனுப்புது, மிசைல்களை அனுப்புது. ஆனால் பதிலுக்கு உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளே அனுப்புறது, அது ரஷ்யா பார்டரை கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மைலேஜாக மேலை நாடுகள் சொல்லலாம், கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது ரஷ்யா பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது பாருங்கள். என்ன தான் நீங்கள் பெரிய ஆளுன்னு சொன்னாலும் உக்ரைனோட தாக்குதல் ரஷ்யாவோட தலைநகரத்தை எட்டுது அப்படின்னு சொல்லி அவர்கள் கிளைம் பண்ணலாம், அதை பெருசாக பேசலாம், ரஷ்யாவை மட்டம் தட்டி பேசலாம், அவர்களுக்கு அது மைலேஜை கொடுக்கும். ஆனால் முழு அளவு யுத்தம் நடக்குது, உக்ரைனோட இராணுவமும் சரி மக்களும் சரி பல நபர்கள் தங்கள் உயிரை விட்டுட்டாங்க, ஒட்டுமொத்த உக்ரைனும் தன்னோட எதிர்காலத்தையே விட்டுருச்சு. இனிமேல் போர் நின்று அதுக்கப்புறம்தான் என்னெல்லாம் பாதிப்பு வரும், எவ்வளவு காலம் கழித்து பழைய நிலைமைக்கு திரும்புவாங்க அப்படின்னு பெரிய விஷயம் இருக்குது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய உக்ரைன்லேருந்து நடக்கக்கூடிய தாக்குதல் ஒன்று ரஷ்யாவை நிலைகுலைய வச்சிடணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி தாக்குதல் சீண்ட சீண்ட ரஷ்யா பதிலுக்கு தாக்குதலை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ தலைநகர் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் ஆகட்டும், ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், இதெல்லாம் உக்ரைனால் டார்கெட்டை ரீச் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால், ரஷ்யாவை பொறுத்த வரையும் ஆப்ஜெக்டை நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம், அது போய் விழுந்த இடம்தான் சேதாரமாக இருக்குது, பெரிய சேதாரம் இல்லை, தற்காலிகமாக ஏர்போர்ட்டை மூடி வச்சுருக்கோம் பாதுகாப்பு காரணங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவார்கள். உக்ரைன் சார்பில் அங்கே வெடிச்சு சுக்குநூறாக வெடிச்சு செதறிச்சு அப்படிலாம் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, இல்லை ஆமாம் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் பெரிய அளவு அங்கே சேதாரம் ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ரஷ்யாவுக்குள்ளே தாக்குதல் நடந்துச்சுங்கிறது உண்மை. இதுக்கு பதிலடி தாக்குதல் உக்ரைனுக்குள்ளே நடக்கும்போது தான் ரணகலம் ஆயிரும் உக்ரைனோட நிலைமை. இப்படி தொடர்ந்து இந்த விஷயத்தை தான் ஏறக்குறைய கவுண்டர் ரெஃபரன்ஸில் பெருசாக சாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கியோட டீம் இதை மட்டும்தான் செய்கிறாங்க. இது இப்போ எங்கே வெடிக்குதோ இல்லையோ, உக்ரைனுக்குள்ளேயும் வெடிக்குது, அமெரிக்காலையும் வெடிக்குது. அமெரிக்காவை பொறுத்தவரை தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான், கவுண்டர் ரெஃபரன்ஸ் தோத்துருச்சு, பர்டிகுலராக சில டார்கெட்டை மட்டும் ஏம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டாங்களோ என்னமோ. இப்போ பெரிய அளவு இவர்களுக்கான தகுதி கவுண்டர் ரெஃபரன்ஸில் ஜொலிக்கிற அளவுக்கே இல்லை அப்படின்னு சொல்லி லேபிளை ஒட்டிட்டாங்க. உடனே உக்ரைன் வந்து வருங்காலங்களில் எங்களோட தாக்குதல் யுத்தியெல்லாம் மாற்றிருக்கோம், அதன் மூலிமா ரஷ்ய இராணுவம் உக்ரைனுக்குள்ளே நிலை குலைய போது அதுக்கப்புறம் இப்படி பேசக்கூடிய நபர்கள்லாம் மூஞ்சியை எங்கே கொண்டு போய் வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி பதிலுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இந்த பதில் ஸ்டேட்மெண்ட்லாம் எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்குதுங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. காரணம், உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களே ஜெலன்ஸ்கியோட திட்டம் பூரா தவறுதலாகவே இருக்குது. இந்த யுத்தம் ஆரம்ப கட்டத்திலேருந்தே இந்த யுத்தத்தையே தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கிக்குள்ளேயே இப்போ டீம் ஸ்பிளிட் அப் ஆயிடுச்சு. பெரிய அளவில் பேசுகிறார்கள் அமெரிக்க ஏஜென்சிகள், அதை அப்படியே கட்டுரையாக வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒட்டு மொத்தமாக ஜெலன்ஸ்கி மேலே தூக்கி பழியை போட்டு எல்லாரும் விலகிக்க தயாராகிட்டார்கள் அப்படிங்கிறக்கு மெல்ல கொடுக்கக்கூடிய ஒரு சிக்னல் தான். அப்படி கருத்துக்கள் வரக்கூடிய இடங்கள்லேருந்தே வரது என்ன அப்படின்னா, ஜெலன்ஸ்கியோட திட்டமிடலே தப்பு, இந்த யுத்தத்தையே தவிர்த்துருக்கலாம், இந்த யுத்தத்தை அவர் பார்க்கக்கூடிய பார்வையே தப்பு, முதல்ல கவுண்டர் ரெஃபரன்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கவே கூடாது, இப்படி பலகட்ட விஷயங்களை சொல்லி ஜெலன்ஸ்கி இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார். வருங்காலங்களில் இன்னும் பவர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை தயார்படுத்துகிறோம், அதன் மூலயமா ரஷ்யாவை ஒட்டு மொத்தமாக கிரிமியாவிலிருந்தும் விரட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பவர்ஃபுல்லான விஷயம் என்னங்கிறது யாருக்கும் தெரியல. ஆனால் இப்போ இந்த உக்ரைனுக்குள்ளே ஸ்ப்ளிட்டப் ஆகி பேர் சொல்ல விரும்பாமல் தினமும் அங்கே நடக்கக்கூடிய பல விஷயங்களை வெளிப்படையாக பேசக்கூடிய அந்த டெலகிராம் சேனல்கள் எல்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஜெலன்ஸ்கி கையில் நாடு சிக்கிக்குச்சு, ஜெலன்ஸ்கியோட திட்டமிடல்னால உக்ரைன் புதகுலுக்கி தான் போகுமே ஒழிய உக்ரைன் பழைய நிலைமைக்கு வராது, ஜெலன்ஸ்கியை தூக்கிட்டு வேறு யாராச்சும் உட்காந்து இந்த போரை சமாளிக்கணும். காரணம், இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை டேபிளில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு நேரத்தை நாடுகள் உருவாக்கும்போது அதை கப்புன்னு நம்ம கேட்ச் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு பேச்சுவார்த்தை டேபிளே உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாட்களை கடத்தும்போது நமக்கு எந்த பயனும் கிடையாது. அதே மாதிரி நாட்கள் செல்ல செல்ல நமக்கு வரக்கூடிய உதவிகளும் நின்று போயிடும். நின்னதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, என்ன கேட்டாலும் அதை கொடுத்துட்டு விலகிறத தவிர நமக்கு ஆப்ஷனே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய
ரஷ்யாவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த யுத்தம் 10 வருஷத்துக்கு நடக்கும், 10 வருஷத்துக்கு ரஷ்யா இந்த யுத்தத்தை நடத்துறதுக்கு தயார் நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டுருக்காங்க. பெரிய ஸ்டேட்மெண்ட் தான். காரணம், உக்ரைன் தோத்துக்கிட்டு இருக்குது, ரஷ்யா ஜெயிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போதே இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர்கள் விடுறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இந்த நிலப்பரப்பில் உயிரை விடக்கூடிய நபர்களும் சரி, அதாவது உக்ரைன் மண்ணில் உக்ரைனியர்கள் உயிரை விட்டாலும் சரி, இல்லை அவர்களோட உடைமைகள் நாடே சின்ன பின்னமானாலும் சரி, உதவி கொடுக்கக்கூடிய நாடுகளுக்கு எந்த பாதிப்பும் சேதாரமும் கிடையாது, அவர்கள் மனசில் எந்த ஈரமும் கிடையாது. அதனால் தொடர்ந்து பலிகேடாக நுழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர்களாலும் ஆயுதம் கொடுக்க முடியாது. அந்த காலகட்டம் 10 வருஷம் கழித்து வந்தாலும் சரி, ரஷ்யா தொடர்ந்து தன்னோட வேலைகளை நிறுத்தவே நிறுத்தாது. அதே மாதிரி பெருசாக அணு ஆயுதத்தை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் அணு ஆயுதத்தை ரஷ்யா வெளியில் எடுத்தாலே இந்த நாடுகள் சரண்டர் ஆகிறத தவிர வேறு வழியே இல்லை அப்படின்ட்டுருக்காரு. இது நேரடியாக அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை தான். காரணம், ரஷ்யா அணு ஆயுதம் வெளியில் வந்தால் முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதே அமெரிக்கா தான். விளைவுகள் அவர்களுக்கு நல்லா தெரியும். ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் அதே ஸ்டாண்டு தான். இருந்தாலும் பர்டிகுலராக அந்த திசையை காட்டினா மட்டும்தான் வீரியம் புரியும்னு ரஷ்யாவும் காட்டுது. இந்த யுத்தம் எலெக்ஷன் வரை, அதாவது பைடன் சந்திக்க போகிற எலெக்ஷன் வரையும் இதே ஸ்பீடில் போகும் அப்படிங்கிறதுல இப்போதைக்கு எந்த மாற்றமும் இருக்காதுங்கிற ஒரு தோற்றத்தை அமெரிக்கா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. எலெக்ஷனுக்கு அப்புறம் பைடன் எப்படி வேணாலும் மீண்டும் வரலாம், இல்லை வேறு நபர் வந்து வேறு முடிவெடுக்கலாம், அது வரையும் இதே ஃப்ளோவில் போட்டோம், நடக்கிறது நடக்கட்டும்ங்கிறது தான் அமெரிக்காவோட எண்ண ஓட்டம். ஆனால் ரஷ்யா சும்மா விடுமா? 10 வருஷம் யுத்தம் அப்படின்னா உக்ரைன் களத்தை மட்டுமே யுத்தகலமாக வச்சுருக்க மாட்டோங்கிறதுக்கு தான் பெலாரஸை தூக்கிட்டு வந்து விட்டுருக்காங்க. இப்போ போலந்து ஒரு படி மேலே போய் நேரடியாக துருப்புக்களையே அனுப்ப போகிறோம் அப்படின்ட்டுருக்காங்க. உடனடியாக ஜெர்மன் வந்து சொல்லிடுச்சு, எந்த காலத்துலேயும் ஜெர்மன் வீரர்கள் உக்ரைன் களத்துக்குள்ளே நிற்க மாட்டாங்க, ஆயுதங்கள் கொடுக்கறதே பெரிய விஷயம், வீரர்களை அனுப்ப போகிறதே இல்லை ஜெர்மனி அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக கிளியர் கட்டாக நின்றுக்கிட்டாங்க. காரணம் என்னென்னா, F-16 பொறுத்த வரையும் நெதர்லாண்ட் டென்மார்க்லேருந்து மூவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிடுச்சு. அந்த மூவ் பண்ணுறதுக்கான பல விஷயங்கள், செலவுகள், மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் அமெரிக்கா பார்த்துக்கும் அப்படின்னு மறைமுகமாக சொல்லிட்டாங்க. ஆனால் F-16 மூவ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. F-16 வந்தால் அது கட்டாயம் வானத்திலே வெடிச்சு செதறும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்கு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை அவர்கள் சொல்லுவார்கள்னு எதிர்பார்த்தார்கள், ஆனால் சொல்லலை. ரஷ்யாவை பொறுத்தவரை கொடுத்த நாடுகளுக்கும் ஆப்பு வரும் அப்படிம்பாங்க, ஆனால் இந்த தடவை சொல்ல, மேபி சொல்லாமல் செய்கிறக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி களம் ஹீட் ஆகும்போது வீரர்களையும் அனுப்பு அப்படின்னு சொல்லி எங்கே நமக்கு ப்ரெஷரை போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஜெர்மனி இப்போவே விலக ஆரம்பிச்சிருக்கு. பிராந்திய வல்லரசு ஜெர்மனியை இப்படி துடிச்சு விலகும்போது ஃப்ரான்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதா? ஃப்ரான்ஸை பொறுத்தவரை இப்போ இந்த உக்ரைன் யுத்தத்தை கண்டுக்கிறதே இல்லை, எவனோ கட்டி ஏறுங்க அப்படிங்கிற மாதிரி அவர்களோட முழு கவனமும் ஆப்பிரிக்கா பகுதியில் தான் இருக்குது. ஆப்பிரிக்காலேயே ஃப்ரான்ஸை பிஸியாக வச்சுக்க ரஷ்யாவும் தயாராகிருச்சு. அதனால் ஏறக்குறைய பெரிய பிளேயர்களை வெவ்வேறு திசைக்கு ரஷ்யா அனுப்பி விட்டுருச்சு. ஆனால் ஜெலன்ஸ்கி மட்டும் அதை புரிஞ்சிக்காமல் இன்னமும் உள்ளூரில் தான் எல்லாரோட ஃபோக்கஸும் இருக்குங்கிற மாதிரி விளையாட்டை விளையாண்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறதா, அந்த ஒரு ஸ்டேஜ் ரஷ்யா 10 வருஷத்துக்கு தயாராகிருச்சுன்னு சொன்னது இந்த விலகி ஓடக்கூடிய நாடுகளுக்கு பெரிய அதிர்ச்சி தான். காரணம், 10 வருஷத்துக்கு உக்ரைனில் மட்டும் ரஷ்யா நிற்காது, நம்மளையும் வம்பிலுக்கும் நமக்கும் பல இடங்களில் பிரச்சனை இருக்குது. இன்னொன்று, எப்போயாச்சும் யுத்தம் முடியும், ரஷ்யாவோட கச்சா எண்ணெயை வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நம்பி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பெரிய ஏமாற்றம்தான். ஆனால் அந்த ஏமாற்றம் 10 வருட காலம் அப்படிங்கிறது ஏறக்குறைய எல்லா நாடுகள்லையும் 2 எலெக்ஷனை சந்திக்க வேண்டியது வந்துடும். அதனால் ரஷ்யா தெளிவாக தன்னோட டைரக்ஷனை காட்டிடுச்சு. இனி உஷாராக வேண்டியது இந்த நாடுகள் தான்.